பார்ட்னர்ஷிப் சாப்டரில் கெய்னிங் ரேஷியோனா என்னென்னு பார்க்கலாம். அது போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஏ அண்ட் பி. சி உள்ளே வராரு, அப்போ ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு காயினை கொடுத்துட்றாங்க. அதுக்கு பேர் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஏ பி தன்னோட கொஞ்சம் ஷேரை விட்டு கொடுத்துட்றாங்க சிக்கு. ஆனால் இப்போ மூணு பேர் இருக்காங்க, ஏபிசி. சி வெளில போயிடுறாரு, அப்போ சியோட ஷேர் வந்து ஏக்கும் பிக்கும் போகிறது. அதுக்கு பேர் கெய்னிங் ரேஷியோ. ஆனால் ஏபி வந்து கெயின் பண்ணுறாங்க சியோட ஷேர். அதுக்கு ஃபார்முலா வந்து நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஏவோட நியூ ஷேர் வந்து 2/3, மொத்தம் மூணு காயின் தான் இருக்குது, 2 எல்லோ, ஸோ 2/3. ஓல்டு ஷேர் வந்து 5/10. இது ரெண்டுத்துக்கு காமன் மல்டிப்ளை 30 வரணும்னா இதை வந்து 10 மல்டிப்ளை பண்ணுங்க, இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20/30 மைனஸ் 15/30 வரும், ஆர் 5/30. அதே மாதிரி பியோட நியூ ஷேர் வந்து 1/3, ஓல்டு ஷேர் வந்து 3/10, கரெக்டா? ஸோ இதை 10 மல்டிப்ளை பண்ணும், இது 3 மல்டிப்ளை பண்ணால் 10/30 மைனஸ் 9/30 போட்டால் 1/30 வரும். ஸோ கெய்னிங் ரேஷியோ ஈக்குவல் டு 5/30 இஸ் டு 1/30 ஆர் 5:1, சரியா? ஸோ இதுதான் வந்து கெய்னிங் ரேஷியோவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். திரும்ப ஒரு தடவை பார்த்துவாங்க. தேங்க்யூ.